ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். வணக்கம் இனிய இதயங்களே, இன்று நாம் எடுத்து வாசி நிகழ்ச்சியில் விடுதலை பயண நூலின் முதல் அதிகாரத்தை பார்க்க இருக்கின்றோம். இதனுடைய விளக்கங்களை நமக்கு தர வந்திருப்பவர் அருட்தந்தை ரேமண்ட் ஜோசப் அவர்கள். வணக்கம் தந்தை அவர்களே. வணக்கம். இந்த முதல் அதிகாரத்தில் நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் சாமி, இதுக்குள்ளான அந்த விளக்கங்கள் அதனுடைய தெளிவுகள் எல்லாம் பார்க்க ரொம்ப ஆவலாக இருக்கிறோம். நீங்கள் தாங்க, நாங்கள் பெற்றுக்கிறோம். விடுதலை பயணத்தினுடைய அதிகாரங்கள் மொத்தம் 40. அதை வந்து நம்ம 3 பகுதிகளாக பிரித்திருக்கிறோம். 1 முதல் 13 ஒரு அதிகாரம் ஒரு பகுதி, 14 முதல் 18 ஒரு பகுதி, 19 முதல் 40 ஒரு பகுதி. இப்போ முதல் பகுதியை எடுத்துக்கொள்வோம். 1 முதல் 13, அதுக்கு வந்து நாம் கொடுத்துருக்க தலைப்பு இஸ்ராயல் மக்களுடைய அடிமை தழை அல்லது அடிமைத்தனம். அடிமைகளாக அவர்கள் எகிப்து நாட்டில் எப்படி இருந்தார்கள், எவ்வளவு காலம் இருந்தார்கள், என்னென்ன துன்பங்களை அனுபவித்தார்கள் என்கிற கதையைத்தான் இந்த பகுதி சொல்கிறது. 13 அதிகாரங்களுக்கு அந்த அடிமை தழையிலிருந்து இஸ்ராயல் மக்களை விடுவிப்பதற்கு எவ்வளவு போராட்டங்களை அவர்கள் நடத்த வேண்டியிருந்தது. 1 அதிகாரத்திலிருந்து 13 அதிகாரம் வரை அந்த போராட்ட களத்திலே முழுமையாக ஈடுபடுத்தப்பட்டவர்கள் யார் யார், இந்த பகுதிகளெல்லாம் இந்த 13 அதிகாரங்களில் இடம்பெறுகின்றது. குறிப்பாக ஆரோன், மோசே, அவருடைய தமக்கையார் மீரியம், இந்த 3 பேரும் இதில் முக்கிய பங்கேற்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கிற போது இந்த முதல் பகுதியினுடைய முழுக்க முழுக்க இந்த 3 கதாபாத்திரங்களுடைய தன்மைகளும் விளக்கப்படும். அது மட்டுமல்ல, அதற்கு எதிர்த்துருவமாக பார்வோன் இருக்கிறான். அவன் தான் எகிப்தினுடைய தலைவன். அவன் தலைவன் என்று வெறுமனை நாம் சொல்ல முடியாது, கடவுளும் அவன் தான். அவர்களுக்கு எகிப்திய மக்களை பொறுத்த மட்டில் கடவுளாகவும் தலைவராகவும் இருக்கின்றவர் பார்வோன். எனவே பார்வோனுக்கும் யாவே இறைவனுக்கும் நடக்கிற ஒரு போராட்டம் தான் இது. யாவே இறைவனை 3 பேர் முன்னிலைப்படுத்துகிறார்கள், மோசே, ஆரோன், மிரியம். யாவே இறைவனுக்கு எதிர்த்துருவமாக பார்வோன் தன்னை நிலைப்படுத்துகிறான். ஆக இங்கே என்ன நிகழ்ந்தது, என்ன நடந்தது, எப்பொழுது காலகட்டம் என்பதை பற்றி நாம் சற்று பார்க்க வேண்டும். இந்த முதல் அதிகாரம் ஏறக்குறைய விடுதலை பயண நூலுக்கே ஒரு முன்னுரை போல அமைகிறது. என்ன நடந்தது, இதுக்கு முன்னால் என்ன, அதனுடைய தொடர்பு என்ன? முதல் அதிகாரத்தை பொறுத்த மட்டில் தொடக்க நூலுடைய கடைசி அதிகாரத்தோடு அது ஒரு பிணைப்பை ஏற்படுத்துகிறது. வழக்கமாக எல்லா புத்தகங்களும் முந்தைய புத்தகத்தினுடைய பிணைப்பை நமக்கு எடுத்துச் சொல்லும். அந்த அடிப்படையில் பார்க்கிற போது விடுதலை பயணத்துக்கும் தொடக்க நூலுக்கும் ஒரு இணைப்பு போல, இணைப்பு பாலம் போல முதல் அதிகாரம் இருக்கிறது. தொடக்க நூலுடைய கடைசி அதிகாரம் வந்து யோசேப்பினுடைய இறப்பை பற்றி பேசும். யோசேப்பு எப்படி எகிப்து நாட்டிலே ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்தார் என்கின்ற அந்த கதைகளினுடைய முடிவாக அவருடைய இறப்பு நிகழும். அதற்கு முன்னாலே யாக்கோப்பும் அவனுடைய பிள்ளைகளும் எகிப்துக்கு எப்படி வந்து சேர்ந்தார்கள் என்கிற கதையை சொல்லும். வரலாற்று பூர்வமாக நாம் இதை பார்க்க வேண்டும் என்றால் யாக்கோப்பும் அவருடைய பிள்ளைகளும் எகிப்து நாட்டுக்கு வந்து சேர்ந்த ஒரு காலக்கண்டம் வந்து ஏறக்குறைய 1750, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் 1750 காலகட்டம். ஆபிரகாமுடைய காலத்தை நாம் அதில் இணைத்து பார்த்தோம் என்றால் ஆபிரகாம் ஊரிலிருந்து காரானுக்கு சென்று காரானிலிருந்து கானா நாட்டுக்கு வந்தது வந்து ஏறக்குறைய 1000
950 என்று வைத்துக் கொள்ளலாம். யாக்கோப்பு வந்து ஆபிரகாமனுடைய பேரன். இந்த ரெண்டு பேருக்குமே உள்ள காலகட்டம் ஏறக்குறைய ஒரு 100 ஆண்டுகள் என்று 200 ஆண்டுகள் என்று வைத்துக் கொள்ளலாம். என்றால் அந்த காலத்திலே நீண்ட ஆயுள் வாழ்ந்தார். ஆபிரகாமுக்கு குழந்தை பிறந்தே அவருடைய 90 வயதுக்கு பிறகுதான். ஈசாக்கு 40 வயதில் தான் திருமணமே ஆகிறது. ஆக இந்த காலகட்டங்கள் எல்லாம் ஒரு நீண்ட காலகட்டங்களாக இருக்கிறது. எனவே நிச்சயமாக 200 ஆண்டுகள் யாக்கோப்புக்கும் நாம் ஆபிரகாமுக்கும் இடையே வைத்து பார்த்தோம் என்றால், அப்படி என்றால் 1950 1750 என்பது யாக்கோப்புடைய காலகட்டம். அவர் வந்து எகிப்து நாட்டுக்குள்ளே நுழைகிற ஒரு காலம் அதை ஒட்டித்தான் நிகழ்கிறது, 1750 பிறகுதான். அப்படி பார்க்கிற போது 1750 மோசேயுடைய காலத்தை நாம் கடித்தோம் என்றால், நான் ஏற்கனவே சொன்னேன், மோசே இஸ்ராயல் மக்களை விடுவித்து பாலைவனத்துக்குள்ளே நுழைந்தது அல்லது செங்கடலை கடந்தது வந்து 1330 அல்லது 1350 என்று கூட வைத்துக் கொள்ளலாம். 400 ஆண்டு காலகட்டம் வந்து யாக்கோப்பு எகிப்து நாட்டுக்குள் நுழைந்ததிலிருந்து இவர்கள் எகிப்து நாட்டை விட்டு வெளியேறது வரை 400 அல்லது 420 ஆண்டுகள் என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். 430 என்றே வைத்துக் கொள்வோமே. ஏன்னா பின்னால் ஒரு இடத்துல 430 ஆண்டுகள் என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. எனவே 430 ஆண்டுகள் வந்து அவர்கள் எகிப்தில் இருந்தார்கள். ஆனால் அடிமைகளாக எத்தனை ஆண்டுகள் இருந்தார்கள் என்பது நாம் அதை வரையறுக்க வேண்டும். ஏனால் அவர்கள் யோசேப்பு காலத்திலும் இருந்திருக்கிறார்கள். யோசேப்பு காலத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அவர்கள் சுதந்திரமாக வாழ்ந்திருக்கலாம். அவர்கள் நிச்சயமாக பெருமை மிக்க மக்களாக வாழ்ந்திருக்கலாம். ஒரு காலகட்டத்தில் அவர்கள் அடிமைகளாக மாறுகிறார்கள். எவ்வளவு காலங்கள் அடிமைகளாக வாழ்ந்தார்கள் என்பது நமக்கு விவிலியம் சொல்லவில்லை. இந்த முதல் அதிகாரத்தை சொல்லவில்லை. அவர்கள் அடிமைப்பட்ட காலத்தை வைத்து தான் பேசுகிறார்கள். அடிமைகளாக இருந்தார்கள் என்று பொதுப்படையாக பேசுகிற சொல்லுகிறார்கள் முதல் அதிகாரம். அதனால் 430 ஆண்டுகள் அல்லது 420 ஆண்டுகள் அல்லது 400 ஆண்டுகள் என்பது அவர்கள் எகிப்திலே இருந்த காலகட்டம். இருந்த காலம் அவ்வளவுதான். யாக்கோப்பு எகிப்துக்குள்ளே நுழைந்ததிலிருந்து மோசே இஸ்ரேல் மக்களை வெளிநடத்திய அந்த காலம் வந்து 430 ஆண்டுகள் என்று வைத்துக் கொள்வோம். பின்னாலே வந்து அது இவ்வளவு காலம் சரியானது என்று நான் தெளிவாக சொல்லுகிறேன் என்னுடைய கணிப்பு பிரகாரம். இதில் வந்து பொதுவான விவிலிய அல்லது வரலாற்று அறிஞர்களுடைய கருத்தை இணைத்து நான் காலத்தை கணித்து சொல்லுகிறேன். அதனால் இதில் மாறுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நான் சொல்லுகிற காலகட்டம் தான் சரியான காலகட்டம், அதுதான் அதிகாரப்பூர்வமானது என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு கணிப்பைத்தான் சொல்ல முடியும். பல்வேறு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவதை கணித்து இதுதான் சரியாக இருக்கலாம் என்கிற ஒரு கணிப்பைத்தான் சொல்ல முடியும். அந்த அடிப்படையில் தான் நான் 420 ஆண்டுகள் அல்லது 430 ஆண்டுகள் அவர்கள் இஸ்ராயல் மக்கள் எல்லாம் எகிப்திலே தங்கியிருந்தார்கள் என்று சொன்னேன். அந்த அடிப்படையில் இப்பொழுது நாம் முதல் அதிகாரத்தை பார்ப்போம். முதல் அதிகாரத்தில் இதை வந்து நாம் ஏறக்குறைய 5 பிரிவுகளாக பிரிக்கலாம். முதல் பிரிவு வந்து 1:1-7 வரை இஸ்ராயல் மக்கள் என்கிற தலைப்பு, 1:7. அதற்கடுத்து 8:10 வரை பார்வோனின் பயம், அவன் தன்னுடைய பயத்தை வெளிப்படுத்துகிறான். 11:14 வரை இந்த பார்வோன் இந்த பயத்தின் அடிப்படையில் முதல் என்ன செய்தான், அவனுடைய முதல் கட்டளை, இஸ்ராயல் மக்களுக்கு எதிரான முதல் கட்டளையை சுட்டிக்காட்டுகிறது. அந்த கட்டளையினுடைய சாராம்சம் என்னவென்றால், அவன் இஸ்ராயல் மக்களுக்கு கடுமையான வேலைகளை கொடுத்தது மட்டுமல்ல அவர்களை வந்து ஒடுக்குவதற்காக அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை நியமிக்கிறான். எனவே இதுதான் முதல் கட்டளை. இஸ்ராயல் மக்களுடைய ஜனத்தொகையை அல்லது அவர்களுடைய மக்கள் தொகையை குறைப்பதற்கான வழிமுறைகள். 2வது வந்து 15:19 வரை. அப்போ இந்த முதல் நடவடிக்கைகள் அவனுக்கு
சரியான முறையில் பலன் கொடுக்காதனால இப்ப இரண்டாவது வழிமுறையை தேர்ந்தெடுக்கிறான். அந்த வழிமுறை பிரகாரம் ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்ய வேண்டும். அதுவும் அதற்கு ஆட்களை நியமிக்கிறான், மருத்துவ பெண்கள் ரெண்டு பேர், சிப்ரா பூவா என்கிறவர்களை. எனவே அது இரண்டாவது கட்டளை, 15-19 வரை. அதன் பிறகு 20-22 முடிய, அதுவும் அவனுக்கு பலன் கொடுக்காதனால 20-22 வரை இவர்களை எல்லாம் நைல் நதியில் என்கிற மூன்று கட்டளைகள், மூன்று நடவடிக்கைகள் என்று கூட நாம் சொல்லலாம். எனவே இந்த மூன்று நடவடிக்கைகளும் மூன்று பகுதிகளாக வருகின்றது. முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது. எனவே இந்த ஐந்து பகுதிகளை உள்ளடக்கியதாக இந்த முதல் அதிகாரம் அமைகின்றது. இப்பொழுது நாம் முதல் அதிகாரத்தினுடைய 1-7 வசனங்களை நாம் பார்ப்போம். அதில் முதல் அதிகாரம் 1-4 ஒரு குறிப்பிட்ட செய்தியை சொல்லுகிறது. அதை மட்டும் சற்று வாசியுங்கள். யாக்கோபோடும் தங்கள் குடும்பங்களோடும் எகிப்திற்கு சென்ற இஸ்ரேல் புதல்வர்களின் பெயர்கள் இவை. ஆக முதல் வசனத்திலேயே யாக்கோபோடும் தங்கள் குடும்பங்களோடும் எகிப்திற்கு சென்ற இஸ்ரேல் புதல்வர்களின் பெயர்கள் இவை. அப்ப இங்கே ரெண்டு குறிப்பு, பெயர் குறிப்பு இருக்கு. ஒன்று யாக்கோப்பு, இன்னொன்று இஸ்ரேல். யாக்கோப்பு என்பவர் தான் இஸ்ரேல். நமக்கு தெரியும், ஏற்கனவே தொடக்க நூல் 32 யாக்கோப்பினுடைய பெயர் வந்து இஸ்ரேல் என்று மாற்றப்படுகிறது. யாக்கோப்பும் அவனுடைய பிள்ளைகளும் தங்களுடைய நாட்டுக்கு திரும்புவார்கள், தங்களுடைய தந்தையினுடைய ஊருக்கு திரும்புவார்கள். தன்னுடைய தாய்மாமனுடைய வீட்டிலிருந்து, லாபானுடைய வீட்டிலிருந்து பிள்ளைகளை அழைத்து கொண்டு வருகிறான். எல்லா மனைவியரோடும், நான்கு பேரும், இப்போ அதே போல 13 பிள்ளைகளும் சேர்ந்து, 13 பிள்ளைகள் அல்ல, அதுவரை பிறந்த பிள்ளைகள் அத்தனை பேரையும் அழைத்து கொண்டு வருவான். அழைத்து கொண்டு வருகின்ற போது ஒரு கட்டத்தில் அவன் தனக்கு தன்னுடைய சகோதரன் எசாயுக்கு செய்தி அனுப்புவான். செய்தி அனுப்புகின்ற போது நான் வருகிறேன் சொன்ன உடனே இவன் என்ன பண்ணுவான், நானும் உன்னை சந்திக்க வருகிறேன். இவனுக்கு கொஞ்சம் பயம், நம்ம கொலை செய்யறதுதான் வருவானோ அப்படின்னு. என்றால் ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே மிக கடுமையான ஆசீர்வாதங்கள் வாங்கிட்டு வந்தது, மிக கடுமையான சண்டைகள் எல்லாம் உண்டு எசாயுக்கும் இவனுக்கும், யாக்கோபுக்கும் யாக்கோபுக்கும். எனவே பழி தீர்க்கத்தான் வருகிறான் என்று நினைத்துக் கொள்வான். அதனால என்ன ஒண்ணுமா, இவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் முன்னாலே அனுப்பிவிட்டு இவன் மட்டும் தனியா இருப்பான். தனியா தங்குகிற அந்த இடத்துல வந்து இரவு என்ன நடக்கும்னா, ஒரு இளைஞன் இவரோடு போரிடுவான். போரிடுகின்ற போது இவன் இந்த இளைஞனை வந்து வெற்றி கொள்ள முடியாது, இவனும் இளைஞனும் வெற்றி கொள்ள முடியாது, இவனும் வெற்றி கொள்ள முடியாது. அந்த அளவு கடுமையான போராட்டம் நடக்கும். இறுதியில் அந்த இளைஞன் என்ன பண்ணுவார், இவனுடைய தொடை நரம்பு சதையை பிடிப்பார். பிடிச்ச உடனே அவனுக்கு அந்த இது பலம் இழந்துவிடும். உடனே அவன் கேட்பான், யார் அப்படின்னு. உடனே அவர் சொல்லுவார், நீ ஏன் என்னுடைய பெயரை கேட்கிறாய், இன்றிலிருந்து நீ வந்து யாக்கோப் அல்ல, நீ இஸ்ரேல் என்று அழைக்கப்படுவாய். இஸ்ரேல் என்றால் என்ன பொருள், இறைவனோடு போராடியவன். இஸ்ரேல் எல் என்றால் கடவுள், கடவுளோடு போராடியவன். அதனால இஸ்ரேல் மக்கள் காலகாலமாக யாரோடு போராடினார்கள், கடவுளோடு, கடவுளோடு போராடினார்கள். இஸ்ரேல் என்கிற அந்த பெயர், பெயருக்கே பொருள், அந்த இடத்துக்கும் பின்னால என்ன பெயர், அந்த பொருள் என்ன என்று விளக்கப்படுகிறது. அதே அதிகாரத்துல 32-30 நினைக்கிறேன், 32-30 அந்த இடத்திற்கு வந்து பானுவேல் என்று பெயர். பானுவேல் என்றால், பானுவேல் என்றால் இறைவனுடைய யாவையினுடைய முகத்தை நான் பார்த்து விட்டேன் என்று பொருள். அந்த இளைஞனை இஸ்ராயேல் அல்லது யாக்கோப்பு எப்படி அடையாளம் காடுகிறான், இறைவனுடைய முகமாகவே அவன் அடையாளம் காண்கிறான். அதனால இறைவனோடு நான் போராடினேன், எனவே அந்த இடத்திற்கு வந்து நான் இறைவனுடைய முகத்தை கண்டேன் என்று பெயரிடுகிறேன் என்று பானுவேல் என்று அந்த இடத்திற்கு பெயர் கொடுப்பான். ஆக அந்த இஸ்ரேல் என்கிற பெயர் இவனுக்கு கொடுக்கப்பட்டது. அதைத்தான் இங்கே சுட்டி காட்டுகிறார் ஆசிரியர். யாக்கோப்போடும் தங்கள் குடும்பங்களோடும் எகிப்திற்கு சென்ற இஸ்ரேல் புதல்வர்களின் பெயர்கள் இவை. இந்த பெயர்கள் வந்து வரிசைக்கிரமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. 2 வசனத்திலிருந்து
நான்காம் வசனம் வரை, ரூபன், சிபியோன், லேவி, யூதா, இசக்கார், ஜெபுலோன், பென்யமீன், தான், நப்தலி, காத்து, ஆசேர். இவர்கள் இந்த 11 பேர் இங்கே சுட்டி காட்டப்படுகிறார்கள். யோசேப்பு பெயர் அங்கே இல்லை. முதல் 6 பேர்கள் வந்து யாக்கோபுனுடைய முதல் மனைவியினுடைய பிள்ளைகள். ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசாக்கா, செபுலோன். இந்த 6 பேருமே முதல் மனைவி லேயா என்று அழைக்கப்படுகிற அந்த முதல் மனைவியினுடைய பிள்ளைகள் 6 பேர். பென்யமீன் வந்து இரண்டாவது மனைவி ராக்கேல், ராக்கேலுடைய மகன். யோசேப்பும் அந்த பட்டியலில் வர வேண்டும். ஆனால் யோசேப் ஏற்கனவே எகிப்தில் இருப்பதனால அவனுடைய பெயரை சொல்லவில்லை. அதற்கடுத்து இசாக்கார், செபுலோன், தான், நப்தலி. தான், நப்தலி இந்த ரெண்டு பேருமே ராக்கேலுடைய பணிப்பெண். அவருடைய பேர் வந்து பில்கா. அந்த பில்கா என்பவருடைய பிள்ளைகள். இறுதியாக சொல்லப்பட்டு இருக்கிற காத் ஆசிர் ரெண்டு பேருமே சில்பா, லேயானுடைய ஊழியக்காரி அல்லது பணிப்பெண், இவருடைய பிள்ளைகள். வரிசைக்கிரமாக சொல்லப்பட்டு லேயா, அதற்கு பிறகு ராக்கேல், மூன்றாவது பில்கா, நான்காவது சில்பா என்று 4 பெண்களுடைய பிள்ளைகளை வரிசைப்படுத்துகிறார்கள். யாக்கு 5வது வசனம் வந்து, யாக்கோப்பின் வழிவந்த இவர்கள் அனைவரும் மொத்தம் 70 பேர். மொத்தம் 70 பேர். நீங்க கீழே பாத்தீங்கன்னா ஒரு பழைய மொழிபெயர்ப்பில் 75 என கூறப்படுகிறது. திருத்துவர் பணிகள் 7 அதிகாரம் 14 சுட்டி காட்டுகிறது. திருத்துவர் பணி 7 அதிகாரம் 14 எடுத்து பாருங்கள். அது வந்து ஸ்தேஃபானுடைய உரை. தன்னுடைய மறைசாட்சிக்கு முன்னால் அவர் வந்து உரையாற்றுவார். அப்போ வந்து இஸ்ராயலுடைய வரலாற்றை அவர் சுட்டி காட்டுவார். சுட்டி காட்டுகிற போது எகிப்து நாட்டிலே யாக்கோப்போடு வந்தவர்கள் எத்தனை பேர் என்கிற போது 75 என்கிற எண்ணை குறிப்பிடுவார். இந்த 75 என்கிற எண் வந்து பழைய மொழிபெயர்ப்பில் இருந்தது அப்படிங்கிற குறிப்பு இருக்கிறது. 7 அதிகாரம் 14 வாசியங்கள். யோசேப்பு தம் தந்தை யாக்கோபையும் தம் உறவினர் அனைவரையும் அங்கு வருமாறு சொல்லி அனுப்பினார். அவர்கள் 75 பேர் இருந்தனர். 75 பேர் வந்தார்கள். ஆனால் இங்கே குறிப்பிடப்படுவது 70 பேர் அப்படிங்கிற ஒரு குறிப்பு இருக்கிறது. இந்த 75 பேர் எண்ணிக்கை எப்படி நாம் முழுமைப்படுத்த வேண்டும் என்றால், 70 பேர் வந்தார்கள், யோசேப் இங்கே இருக்கிறார் 71, யோசேப்புடைய ரெண்டு பிள்ளைகள் வந்து 73, அவர்களுடைய பிள்ளைகள் ரெண்டு பேர் வந்து 75. இதுதான் கணக்கு. அதாவது யோசேப்பினுடைய பேரப்பிள்ளைகள் ரெண்டு பேரு, யோசேப்புடைய பிள்ளைகள் எப்ராயிம், மனாசே ரெண்டு பேரு, யோசேப் உட்பட 75 பேர் என்கிற கணக்கு இங்கே சரி செய்யப்படுகின்றது. ஆக இந்த அடிப்படையில் தான் அந்த கணக்கை நாம் பார்க்க முடிகிறது. 75 பேர். பின்னர் யோசேப்பும் அவருடைய எல்லா சகோதரர்களும் அந்த தலைமுறையினர் அனைவரும் இறந்து போயினர். அப்போ 70 பேர் தான் பிற்காலத்தில் எத்தனை பேராக மாறுவார்கள் என்கிற கணக்கு நமக்கு வரும் என்றால், இவர்கள் 14 அதிகாரத்தில் இவர்கள் விடுதலை பயணத்தை ஆரம்பிக்கிற போது எத்தனை பேர் இருந்தார்கள் என்கிற கணக்கு பின்னாலே சொல்லப்படும். அதை அந்த பகுதி வரும்போது பார்ப்போம். இப்பொழுது 75 பேர் அல்லது 70 பேர் இந்த பட்டியலில் இருக்கிறார்கள். அதற்கடுத்து 7 வசனம் பாருங்கள். அதனுடைய முத்தாய்ப்பாக அமைகிறது. இந்த 70 பேர் எத்தனை பேருக்கு அவர்கள் எத்தனை பேராக பழுகினார்கள்? 7 வசனம். இஸ்ரேல் மக்களோ குழந்தை வளம் பெற்று பழுகி பெருகி எண்ணிக்கையில் உயர்ந்தனர். ஆள்பலத்தில் மேன்மேலும் வளர்ந்தனர். இதனால் அந்நாடே அவர்களால் நிறைந்து விட்டது. ஆமா, அந்த நாடே அவர்களால் நிறைந்து விட்டது. அதாவது ஆபிரகாமுக்கு வந்து இறைவன் வாக்குறுதி கொடுப்பார், ஆசி வழங்குவார். ஆபிரகாம் நாட்டை விட்டு புறப்படுவதற்கு முன்னாலே, நீ வந்து உன்னுடைய நாட்டை விட்டு புறப்பட வேண்டும், உன்னுடைய வீட்டை விட்டு புறப்பட வேண்டும், உன்னுடைய உறவினர்களை விட்டு புறப்பட வேண்டும். இதுதான் 3 அவருக்கு கொடுத்த நிபந்தனைகள். வீட்டை விட்டு, நாட்டை விட்டு, உறவினர்களை விட்டு, இனத்தானை விட்டு. உன் வீடு, இனம், உன்னுடைய நாடு, தன்னந்தனியா. அதாவது தனியாக அல்ல, அதே சமயத்தில் அங்கிருந்து கிளம்ப வேண்டும். உன்னுடைய வீட்டோடும் தொடர்பு இருக்கக்கூடாது, நாட்டோடும் தொடர்பு இருக்கக்கூடாது, இனத்தானோடும் தொடர்பு இருக்கக்கூடாது. நீ வெளியேற வேண்டும் என்கிற கட்டளை.
அந்த கட்டளையை சொன்ன பிறகு அதை தொடர்ந்து ஒரு ஆசிகள் வரும். அதில் என்ன சிறப்புன்னா, தொடக்க நூல் 12:2-4 வசனங்கள், அந்த 4-3 வசனங்கள்லையும் 7 ஆசி மொழிகள் அவருக்கு கொடுக்கப்படும். 7 என்பது நமக்கெல்லாம் தெரியும், ஒரு முழுமையான எண்ணிக்கை, விவிலிய எண்ணிக்கை. அதில் வந்து 7 ஆசிகளை சொல்வார். 2 வசனத்தில் வந்து 4 ஆசிகள் இடம்பெறும். பெரிய இனமாக்குவேன், ஆசி வழங்குவேன், உன் பெயரை சிறப்புற செய்வேன், நீ ஆசியாக விளங்குவாய். இந்த 4 ஆசிகளும் அவருக்கு வழங்கப்படும் ஆபிரகாமுக்கு. அதற்கடுத்து 3 வசனத்தில் உனக்கு ஆசி கூறுபவருக்கும் ஆசி வழங்குவேன் அப்படிம்பாரு. 5 இது 5 ஆசி. 6-7 ஆசி வந்து 4 வசனத்தில் உன்னை சபிப்போரே நானும் சபிப்பேன், உன் வழியாக மக்கள் இனங்கள் அனைத்தும் ஆசி பெறும். ஆக 7 ஆசிகள் வந்து இந்த 3 வசனங்களிலும் சொல்லப்படும். அந்த ஆசியினுடைய வெளிப்பாடு தான் இங்கே அவர்கள் பலுகி பெருகுவது. மக்களோ, இஸ்ராயல் மக்களோ குழந்தை வளம் பெற்று பலுகி பெருகி எண்ணிக்கையில் உயர்ந்தனர், ஆழ்பலத்தில் மென்மேலும் வளர்ந்தனர். இதனால் அந்நாடே அவர்களால் நிறைந்து விட்டது. ஏறக்குறைய யாவையினுடைய ஆசி வந்து பெரும்பகுதி அவர்களுக்கு கிடைத்து விட்டதுதான் சொல்ல வேண்டும். நாடு மட்டும் கிடைக்கவில்லை. பொதுவாக இறைவன் வழங்கிய எல்லா ஆசிகளும் அவர்களுக்கு வந்துவிட்டதைத்தான் இந்த 7 வசனம் சுட்டிக்காட்டுகிறது. எனவே 1-7 வசனம் யாக்கோபினுடைய வழிமரவினர், இஸ்ராயலினுடைய வழிமரவினர் மொத்தம் 70 பேர் எப்படி பல லட்சமாக மாறினார்கள் என்பதைத்தான் இங்கே நாம் சுட்டிக்காட்டுகிறோம். ஏறக்குறைய 600,000 மேற்பட்டவர்கள் விடுதலை பயணத்தில் நடந்து போக, 600,000 மேற்பட்டவர்கள் அங்கே எண்ணிக்கையில் வந்தார்கள் என்கிற கணக்கு பின்னாலே வரும். ஆக 7 வசனங்களும் அவர்களுடைய வளர்ச்சியை பற்றி பேசுகிறது. இனிய இதயங்களே, இதன் தொடர்ச்சியை மீண்டும் நாளை பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இந்த பார்வனுடைய காலம் வந்து தொடங்கியது 32 இதை வந்து பார்வனுடைய ஆட்சி காலத்தையே 3 பிரிவுகளாக பிரிப்பார்கள்.